அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எல்லோரும் சொல்கிறாங்க ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராக திங்க் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்? அப்போது ஓவர் திங்க் பண்ணவே கூடாதா? இப்போ படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், ஒரு செயல் செய்கிறோம், அது திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறோம், அப்போ திரும்ப திரும்ப அதை பார்க்குறோம், அப்போ இது ஓவர் திங்கிங் தானே அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு. அப்போது உங்களுக்கு உங்களுடைய மைண்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவின் பாதையில் உங்களோட ஓவர் திங்கிங் அதிகமாச்சுன்னா அதோ உங்களுடைய உடலையும் மனதையும் பாதிக்குங்கிறது தான் உளவியல் கண்டறிந்த உண்மை. அதாவது உங்களுக்கு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட படிப்பு சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, உங்களை சுற்றி இருப்பதை சார்ந்தது. அப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் ஓவர் திங்கிங் வருது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனையை, அதாவது பழைய நினைவுகள், நடந்த நிகழ்வுகள், அதாவது இதற்கு முன்னால் யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும், அதை பற்றி அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, அதுதான் ஓவர் திங்கிங். அதிகமான சிந்தனை தான் ஓவர் திங்கிங். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் தடவை உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்க்கிறீர்களோ, அந்தளவுக்கு உங்களுக்கு இது ஓவர் திங்கிங் அதிகமாகி உங்களுக்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துட்டே வரும். அப்போது ஒரு செயலுக்கே இவ்வளவு தடவை நீங்கள் திங்க் பண்ணுறப்ப, அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், அதை சமாளிக்க முடியாமல் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறீங்கள்ல, இதுதான் உங்களுக்கு அசை போட்டுக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. நீங்கள் மறந்தாலும் அது உங்கள் மனசுக்குள்ள எத்தனை தடவை நினைச்சிங்கன்னா அத்தனை தடவை அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு நிகழ்கால இறந்த காலத்தில், அதாவது இதற்கு முன்னால் ஏற்பட்ட நிகழ்வும், இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப ஏற்பட நிகழ்வும், பின்னாளில் என்ன ஆகும்னு நினச்சி அந்த திங்கிங்கானது, சிந்தனையானது திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்தி எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதுக்குள்ளே போய் போய் உங்களுக்கு வரும். இதுதான் ஓவர் திங்கிங்னு சொல்கிறோம். இந்த ஓவர் திங்கிங் என்ன மாதிரி பாதிப்புகளை எல்லாம் உங்களுக்கு உண்டாக்கும்னா, ஃபஸ்ட்டு உங்களை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க செய்யும், கோபத்தை அதிகப்படுத்தும், யாருக்கிட்டேயுமே இணக்கமாக இருக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும். இது மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கும் இந்த மாதிரி. அடுத்தது உடல் சார்ந்து பார்த்திங்கன்னா, தொடர் தலைவலி, தூக்கமின்மை, உடல் வலி, இது போன்ற பல செயல்பாடுகளை உங்களுக்கு உண்டாக்கும். அப்போது நீங்கள் திங்க் பண்ணணுமா, இல்லை ஓவராக திங்க் பண்ணணுமா, இல்லை யோசித்ததை செயல்படுத்தணுமானு மட்டும் பாருங்கள். யோசனை என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. அப்போது சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, தவறு சிறுசாக இருக்கையிலே திருத்திக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சின்ன சின்ன தவறுகள் வந்து அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறப்போ அந்த நினைவு உங்களுக்கு எங்கேயுமே போகாது. ஏன்னா உங்களோட மனசு வந்து மிகப்பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர். அப்போ அதில் தேவையான தகவல், தேவையற்ற தகவல் எல்லாமே நிறைந்திருக்கும். அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்றையே நினைத்து பார்க்குறப்ப தான் அந்த யோசனை அப்படிங்கிறது வந்து செயலுக்கு மாறாமல் சிந்தனைக்கு மாறிடுது. அந்த சிந்தனை உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து போகும்போது தான் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையும், நடந்து கொண்டிருக்கிற காலத்திலையும், நிகழ்காலத்திலையும் பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டாக்கி உங்களை சிந்தனையை அதிகமாக்கி சிந்தனை நோய் அப்படிங்கிற ஒரு மனபாதிப்பையும் உண்டு செஞ்சிருது. அப்போ சிந்தனையை வந்து நீங்கள் செயலா மாற்றக்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளையும் பயிற்சிகளையும் எடுக்கும்போது நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும். அப்போ சிந்திப்பதற்கும் யோசனைக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனைங்கிறது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு முடிவெடுக்கிறது. அந்த முடிவு செயலா மாறலை அப்படின்னா அது சிந்தனை சார்ந்த நோயாக மாறிடும். அப்போ யோசனைங்கிறது வந்து இது செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்திச்சுட்டு அது யோசனையாக மாறி செயலுக்கு வந்துடுது. அந்த செயலும் நீங்கள் செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது சிந்தனைக்கு கன்வெர்ட் ஆயிரும். அந்த சிந்தனையை திரும்பவும் நீங்கள் சிந்திச்சு செயல்படாமல் இருக்கிறப்ப அது சிந்தனை மனபாதிப்பாக மாறுது. அந்த மனபாதிப்பு அடுத்த கட்டம் உடல் பாதிப்பாக மாறுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு யோசிப்பாங்க. கரெக்டு, இந்த மாதிரி நான் இந்த போஸ்டிங்க்கு ஒர்க்குக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் என்னோடய ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அந்த யோசிச்சுக்கிட்டு அதற்கான செயல் செய்யாமல் இருப்பாங்க. அது என்ன ஆகுனா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது சிந்தனையாக மாறிடும். அதை சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துக்குவாங்க. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த மாதிரி சிஇஓக்கு ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி போஸ்டிங்க்கு போகலாம், இப்படியெல்லாம் ஆட்டிடியூட் இருக்கணும், இப்படியெல்லாம் ட்ரெஸ் கோடிங் இருக்கணும்னா, அந்த சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கும் பின்னால் அந்த சிந்தனை யோசனை சிந்தனையாகவும் செயலுக்கு போகாது, அந்த செயலுக்கு போகாத யோசனை சிந்தனையாக மாறிடும். அந்த சிந்தனை வந்து திரும்பவும் என்னாகுன்னா, உங்களுக்கு மனபாதிப்பை கொடுத்து முடக்கத்தை கொடுத்துருதுங்கிறது தான் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பலமுறை சிந்தித்து முடிவெடுத்த செயல் மட்டும்தான் நினைத்தபடியே வெற்றிகரமாக முடியுமே தவிர, சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் அது உங்களுடைய பாதிப்பு. அப்போது சிந்தனை செயலாக மாற்றக்கான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அதிகமாக யோசிக்கிறதுனால நேரம் காலம்தான் கடந்து போகுமே இருந்து, எப்போவுமே நல்லா பாருங்கள், யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த செயலுமே செய்ய மாட்டாங்க. அதாவது வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களால் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கிறீங்களா, கரெக்டு, அதே 10,000 தடவை யோசிச்சிங்கன்னா அது பாதிப்பு. அப்போது இதை வந்து நீங்கள் செயல்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே வரணும். உங்களுக்கு எதது தடையாக இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டேயோ உங்களை சார்ந்தவர்கள்கிட்டேயோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான அறிவின் அடிப்படையில் தான் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்காது. அதற்கு தான் ஒரு மென்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் நிபுணர்கள், துறை சார்ந்த நிபுணர்களை நீங்கள் அணுகும் பொழுது உங்களிடம் இருக்கும் அறிவில் ஏற்பட்ட அந்த பற்றாக்குறையாக இல்லை பாதிப்பாக இல்லை தகவலை சேகரித்து கொண்டு செயல்படுத்த முடியாத நிலையில் உங்கள் மனசு எங்கே சிக்கியிருக்குதுன்னா, அது உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலமாக அதை சரி செய்யும் பொழுது நீங்கள் சிந்தனையை செயலாக மாற்ற முடியும். அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து குறைந்தது அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு மூளையில் 12,000 எண்ணங்கள் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 12,000 எண்ணங்கள் தோன்றப்ப ஒரே சிந்தனையை ஒரே யோசனையை நீங்கள் எத்தனை தடவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சு பாருங்கள். இப்போ செயல்முறை வேணுமா, சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்கணுமா, எங்கு தடை உள்ளது உங்களை நீங்களே பரிசோதனை செய்யுங்க. அப்போ அந்த தடையை நீங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு மென்டாரை நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிங்க. அந்த துறை சார்ந்த, உங்களுக்கு பேச தெரியல நான் யோசிச்சுட்டே இருக்கேன்னா அந்த பேசுறதுக்கு அதுக்கான உளவியல் நிபுணர் யாருன்னு பாருங்கள், அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதனால் சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருக்காமல், யோசனையை யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் செயல்பாட்டுக்கு சீக்கிரமாக நீங்களும் வெற்றியாளராக வர முடியும். இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டு காலமாக ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் நலம், சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.